லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா முத்து விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் படத்தின் நாயகர்களான விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் மேலே ஏறி பேசும்போது விஜய் மற்றும் அஜித் பெயர்களை சொன்னது அரங்கத்தையே அதிர வச்சிருக்கு. மேலும் நடிகர் ரஜினிகாந்தோட ரியாக்ஷனும் இசை வெளியீட்டு விழால இருந்தவர்களோட கவனத்தையும் வெகுவாக ஈர்த்திருக்கு. பல ஆண்டுகளுக்கு பிறகு கணவர் தனுஷை பிரிந்து இயக்குநராகும் முயற்சியில் ஈடுபட்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆல்பம் பாடல் ஒன்றை இயக்கியிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து விஷ்ணு விஷால், விக்ராந்த் மற்றும் அப்பா ரஜினிகாந்த் ஆகியோரை வைத்து அவர் இயக்கி இருக்கிற லால் சலாம் திரைப்படம் அடுத்த மாதம் திரைக்கு வர இருக்கு. திரைச்சி தொகுப்பாளர் விஷ்ணு விஷால் கிட்ட கிரிக்கெட் அணிக்கு கோச்சாக நீங்க எந்த நடிகரை நியமிப்பீர்கள் என்று கேள்வி கேட்க அதற்கு அஜித் குமாரன் பெயரை சொன்னதுமே லால் சலாம் ஆடியோ லான்ச் அரங்கமே தலைங்கிற பெயரை சொல்லி அஜித் குமாரன் கத்த தொடங்கினாங்க. சமீபத்தில் வெள்ள விவாதிப்பில் விஷ்ணு விஷால் சிக்கி இருக்க மீர்கான் மற்றும் விஷ்ணு விஷாலுக்கு ஹவுஸுக்கு செல்ல வாகனத்தை அஜித் ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்றும் இதற்கு நன்றி என்றும் விஷ்ணு விஷால் பதிவிட்டிருந்தாரு. விக்ராந்த் மற்றும் விஷ்ணு விஷால் ஆகிய இருவருமே ரஜினிகாந்த் இருக்கிற விழா மேடையில விஜய் மற்றும் அஜித் பெயர்களை சொன்ன நிலையில் இதை பார்த்த ரஜினிகாந்த் சிரித்த காட்சியில் சிகர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. மேலும் ரெண்டு பேரும் பேசும்போது ரஜினிகாந்த் படத்துல நாங்க இருக்கோங்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம்னு சொல்லியிருக்காங்க.